கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒய் கார்பன் டஸ் நாட் ஃபார்ம் ஃபோர் மல்டிபிள் பாண்ட் வித் அனதர் கார்பன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புதுசாக வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் திஸ் ஒய் கார்பன் டஸ் நாட் ஃபார்ம் ஃபோர் மல்டிபிள் பாண்ட் வித் அனதர் கார்பன். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கார்பன் இன்னொரு கார்பனுடன் நாலு பாண்ட் ஏன் வராது? நமக்கு தெரியும் கார்பன் கார்பன் டபுள் பாண்டு தெரியும், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் லேர்ன் பண்ணியிருக்கோம். கார்பன் கார்பன் ஃபோர் பாண்ட்ஸ் வருமா அப்படின்னா லெட் அஸ் டிஸ்கஸ், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கார்பனோட அட்டாமி நம்பர் சிக்ஸ், கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஒன் எஸ் டூ, டூ எஸ் டூ, டூ பி டூ இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெயின் செல், இது ரெண்டாவது மெயின் செல். ரெண்டாவது மெயின் செல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இன் டோட்டல் ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஃபோர் எலக்ட்ரான்ஸ் அன்ஷேர்டாக இருக்குது, அதனால் இது ஃபோர் கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. யாருக்கு? கார்பனுக்கு. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த டூ எஸ் டூவும் டூ பி டூவும் மிக்ஸ் ஆகி நமக்கு எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீ அப்படின்ற நாலு ஆர்பிட்டால்ஸை கொடுக்குது. நாலுமே பார்த்தீங்கன்னா அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானாக வச்சுருக்கு, சிங்கிள் எலக்ட்ரானாக வச்சுருக்கு. ஸோ ரெடி டு மேக் கெமிக்கல் பாண்ட். ஸோ ஃபோர் பாண்ட்ஸ் மேக் பண்ணும், தனித்தனியாக ஃபோர் பாண்ட்ஸ் மேக் பண்ணும். அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் பேர் எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீ, எஸ்பி த்ரீன்னு சொல்கிறேன். நம்ம இந்த இடத்துல கார்பனுக்கு ஃபோர் பாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கார்பனை வந்து நம்ம எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைஸ்டு கார்பன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் மேக் பண்ணுது. இந்த கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி டூ ஹைப்ரிடைஸ்டு கார்பன் அப்படின்னு சொல்லணும். இதே கார்பன், ஸோ இந்த கார்பனை எஸ்பி கார்பன் அப்படின்னு சொல்லணும். இது எஸ்பி த்ரீ கார்பன், இது எஸ்பி டூ கார்பன், இது எஸ்பி கார்பன். ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்டை மேக் பண்ணும்போது அது எஸ்பி ஹைப்ரிடைஸ்டு கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏன் ஃபோர் பாண்ட்ஸ் கார்பன் டு கார்பன் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன் எஸ்பி ஹைப்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு டூ எஸ் ஆர்பிட்டாலும் ஒன் ஆஃப் த டூ ஆர்பிட் டூ பி ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஈச் அதர் டு கிவ் சிக்மா பாண்டு. ஒரு டூ எஸ்ஸும் ஒரு டூ பியும் மிக்ஸ் ஆகி நமக்கு எஸ்பி ஹைப்ரைட் ஆர்பிட்டாலும் கொடுக்குது, அது வந்து சிக்மா பாண்டாக மாறிடும். இதே இந்த எஸ்பி த்ரீயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே அன்ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கு, ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் பேரும் நம்ம எஸ்பி த்ரீன்னு சொல்கிறோம். இதே இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணுறது கார்பன் கார்பன் ஃபோர் பாண்ட்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அதான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை ட்ரிபிள் பாண்டில் இது சாத்தியம், எஸ்பி ஹைப்ரைட் அப்படின்றது ட்ரிபிள் பாண்டில் தான் சாத்தியம். இதில் ஒரு டூ எஸ்ஸும் ஒரு டூ பியும் கம்பைன் ஆகி சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அதை தான் நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா அது அலாங் த ஆக்சிஸில் வரும். ஸோ அலாங் த ஆக்சிஸ் அப்படின்றது இதுதான் அலாங் த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்லேயே மீட் பண்ணுது ரெண்டு கார்பனும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்பன், இது ரெண்டாவது கார்பன், ரெண்டு கார்பனும் ஸ்ட்ரைட்டாக மீட் பண்ணுது. இதுக்கு பேர் டைரக்ட் ஓவர்லாப். இந்த ஆர்பிட்டாலுக்கு பேர் எஸ்பி ஹைப்ரைட் ஆர்பிட்டால். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனோட எஸ்பி ஹைப்ரைட் ஆர்பிட்டாலும் செகண்டு கார்பனோட எஸ்பி ஹைப்ரைட் ஆர்பிட்டாலும் நான் உங்களுக்கு முன்னே சொல்லிட்டேன். இந்த டூ எஸ்ஸும் டூ பி, டூ எஸ்ஸும் டூ பியும் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய இந்த ஆர்பிட்டாலுக்கு பேர் ஹைப்ரைடைஸ்டு ஆர்பிட்டால் சொல்லணும், அதான் எஸ்பி ஹைப்ரைட்னு சொல்கிறேன். இது ரெண்டும் டைரெக்டாக மீட் பண்ணுது. இப்படி மீட் பண்ணிச்சுன்னா இந்த கார்பன் இந்த சைடு ஒரு எலக்ட்ரானை வச்சுருக்கு, இந்த கார்பன் இந்த சைடு ஒரு எலக்ட்ரான், ரெண்டும் ஷேர் பண்ணிக்குது. ஸோ டைரெக்டாக மீட் பண்ணும்போது ஒரு சிக்மா பாண்டு பண்ணும். இது வந்து ட்ரிபிள் பாண்டில் நடக்கும். இப்போ நம்ம ஃபோர் பாண்ட்ஸ் வந்தால் எப்படி, அதுக்கும் இதே மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகிடும், இது கம்பல்சரியாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடுது டைரக்ட் ஓவர்லாப் சிக்மா பாண்டில். ஸோ ஒரு பி ஆர்பிட்டால் சிக்மா பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த எஸ்பி ஹைப்ரைட்டில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டூ டூ பி ஆர்பிட்டால் இருக்கா, தட் அண்டர் கோ சைட்வேஸ் ஓவர்லேப் டு ஃபார்ம் ஃபைவ் பாண்ட். இது பாருங்க, நான் உங்களுக்கு இது வந்து ஆக்சிஸ், முன்னே நாங்கள் சொல்லிட்டேன் இது வந்து ஆக்சிஸில் இருக்குது, இந்த கெமிக்கல் பாண்ட் ஆக்சிஸில் இருக்குது, இதுக்கு பேர் சிக்மா பாண்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த லோப் இருக்குல்ல, இந்த லோபும் இந்த லோபும் மீட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த லோப் இந்த லோப் மட்டும்தான் மீட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு லோபுமே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இது யாருக்கும் நம்ம இந்த எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கும். இது பக்கத்தில் சப்போஸ் கார்பனோ இல்லை ஹைட்ரஜனோ யார் இருக்காங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் இந்த எலக்ட்ரானை. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அது மீட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது ஒரு பாண்டு வந்துருச்சு, இந்த பாண்டுக்கு பேர் சிக்மா பாண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு பாண்டு, இது ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டு. அடுத்ததான்
இன்னொரு டூ பி ஆர்பிட்டால் இருக்குல்ல, ஒரு டூ பி ஆர்பிட்டால யூஸ் பண்ணிடுச்சு. ஒரு டூ பி ஆர்பிட்டாலும் அவுட் ஆஃப் த்ரீல, அதாவது டூ பியில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அதை நம்ம நேம்லி டூ பி எக்ஸ்ன்னு சொல்கிறோம், அப்புறம் டூ பி ஒய்ன்னு சொல்கிறோம், அப்புறம் டூ பி இசட் சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு டூ பி ஆர்பிட்டால யூஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? ரெண்டு தான் இருக்குது. அந்த ரெண்டு டூ பி ஆர்பிட்டால் எப்படி இருக்குது அப்படின்னா, அதனுடைய பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாலிகுலர் ஆர்பிட்டால் தேவையிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு டூ பி ஆர்பிட்டால் இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கார்பனுக்கு, ரெண்டாவது கார்பனுக்கும் இந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டும் மீட் பண்ணிக்கும். அது ரெண்டும் மீட் பண்ணும்போது தான் ஃபைவ் பாண்ட் வருது. ஸோ அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். இதுவும் இதுவும் மீட் பண்ணுது. இதுக்கு பேர் சைடு வேஸ் ஓவர்லாப். இதுவும் இதுவும் மீட் பண்ணிக்கும். இந்த இடத்துல இது ரெண்டும் மீட் பண்ணிக்கும் போது மேலேயும் கனெக்ட் ஆகும், இந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகும், கீழேயும் கனெக்ட் ஆகுது, மேலேயும் கனெக்ட் ஆகுது. அப்படி வர பாண்டுக்கு பேர் தான் ஃபைவ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபைவ் பாண்ட் சொல்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது ஒரே ஒரு கெமிக்கல் பாண்டு தான். ஏன்னா இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இதுலேயும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஒரு கெமிக்கல் பாண்டு தானே வரும். ஸோ ஒரு ஃபைவ் பாண்ட் முடிஞ்சு. ஸோ இப்போ மூணு டூ பி ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட்டு எஸ்பியில் ஒரு பிஐ யூஸ் பண்ணிட்டோம், இப்போ ஒரு பி ஆர்பிட்டாலை யூஸ் பண்ணிட்டோம். இன்னொரு பி ஆர்பிட்டால் இருக்குல்ல, அது எந்த ஆங்கிளில் இருக்குது? இந்த ஆக்சிஸில் இருக்குது. இப்படி இருக்குது, இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்குது. இதுவும் ஒரு கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணுது. அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இப்படி இது ஒரு கெமிக்கல் பாண்டை மீட் பண்ணுது. இது ரெண்டும் மீட் பண்ணும் போது அதே சமயத்தில் இதுவும் இதுவும் மீட் பண்ணும், இதுவும் இதுவும் மீட் பண்ணுது. ஸோ அது ஒரு கெமிக்கல் பாண்டை மீட் பண்ணும். அப்போ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பி ஆர்பிட்டால்ஸ் இருந்தது. அதில் ஒரு பி ஆர்பிட்டாலை எஸ்பி ஹைப்ரைட் செஷனில் யூஸ் பண்ணிட்டோம், ரிமைனிங் டூ பி இருந்தது, அதையும் இப்போ யூஸ் பண்ணிட்டோம். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு? நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இது ஒரு ஃபைவ் பாண்ட், அப்புறம் இது இன்னொரு ஃபைவ் பாண்ட். ஸோ டோட்டலாக இந்த இடத்துல ஒரு சிக்மா பாண்ட், ரெண்டு ஃபைவ் பாண்ட் தான் பாசிபிள், த்ரீ பாண்ட்ஸ் தான் பாசிபிள். இன்னொரு பாண்ட் பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த எலக்ட்ரான் ஆப்போசிட்டில் இருக்குது, அதை மீட் பண்ண முடியாது. அதை பாண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அது வேறு யார் கூடயா தான் பாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ரெண்டும் மீட் பண்ணிக்குது, அதனால் பாண்ட் பண்ணிடுது. சைட் வேஸ் ஓவர்லப் மூலிமா மீட் பண்ணிக்குது, அதனால் பாண்ட் பண்ணிடுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சிக்மா பாண்ட் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். அடுத்ததாக இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஒரு கார்பனில். இன்னொன்று ஜெட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இந்த ஜெட் ஆக்சிஸில் இருக்கிறது, ஜெட் ஆக்சிஸில் இருக்கிறது ஈஸியாக மீட் பண்ணிக்குது, ஒய்யும் ஒய்யும் ஈஸியாக மீட் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அது மீட் பண்ண முடியாது. ஸோ வாட் வி அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ டாக் அபவுட் ஃபோர் பாண்ட்ஸ் இன்பிட்வீன் கார்பன் ஆட்டம், இன்பிட்வீன் கார்பன் ஆட்டம், ஒன் ஷுட் பி சிக்மா பாண்ட், ரிமைனிங் த்ரீ ஷுட் பி ஃபைவ் பாண்ட். ஃபார் தட் வி நீட் த்ரீ பி ஆர்பிட்டால்ஸ். நமக்கு நாலு பாண்ட் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒன்று சிக்மா பாண்டாக இருக்கணும், மீதி இருக்கிற அந்த த்ரீ பாண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஏதாவது ஒன்று சிக்மா, ரிமைனிங் இருக்கிற த்ரீ பாண்ட்ஸ் வந்து ஃபைவ் பாண்ட். ஸோ டோட்டலாக ஃபோர் பாண்ட்ஸ். ஆனால் நமக்கு ஒன் ஆஃப் த பி ஆர்பிட்டால் யூஸ்டு ஃபார் எஸ்பி ஹைப்ரைட், ஸோ வி ஹாவ் ஒன்லி டூ பி ஆர்பிட்டால்ஸ். ஹென்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹாவ் ஃபோர் பாண்ட்ஸ் பிட்வீன் டூ கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ தட் இஸ் அ கன்க்ளூஷன். ஃபோர் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இதான் ரீசன். நம்ம ஃபோர் பாண்ட்ஸ் இருக்கும் போது ஒரு சிக்மா பாண்ட், த்ரீ ஃபைவ் பாண்ட் வரணும், ஆனால் அது நடக்காது. ஒரு சிக்மா பாண்ட், ரெண்டு ஃபைவ் பாண்ட் மட்டும்தான் பாசிபிள். இன்னொரு பாண்ட் வேறு யாரு கூடயாவது பாண்ட் பண்ணும், லெஃப்டில் இந்த சைடு ரைட்டில், இந்த கார்பன் இந்த சைடு ரைட்டில், இந்த கார்பன் இந்த சைடு லெஃப்டில். ஸோ தட் இஸ் எ பாசிபிலிட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.